ஹலோ விவர்ஸ், வணக்கம். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கி இந்த மாதத்தில் நம்ம புதுசாக டூலர் வாகனத்தில் ஒரு புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஹோண்டா 100cc. இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குங்க. இந்த 100cc தான் நான் இந்த மாதத்தில் எடுத்துருக்கிறேன். புது அப்டேட் ஹோண்டா சைனில் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் புக்கிங் பண்ணி எடுத்தேன் புதுசு. இந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாகவும் அழகாகவும் இருக்குது இந்த வண்டி. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதில் 100cc இது, அதில் முன்னாடி வந்து 125 வந்தது. இப்போ இந்த ஹோண்டாவில் 100cc வந்து விட்டுருக்குறாங்க ஹோண்டா கம்பெனியில். ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டிங்க இது. நான் ட்ரையல்லாம் எடுத்து வண்டி ஓட்டி பார்த்து தான் அந்த வண்டியை எடுத்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹைட்டு ப்ளஸ் இந்த சீட்டு லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். லென்த்து ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும். ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். குழந்தைங்களுக்கெல்லாம், ஃபேமிலியோட போகிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்க வச்சுருவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீளமான சீட்டு. ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹைட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹைட் வந்து இதோடய ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வியூவர்ஸ் பாருங்கள், ரொம்ப கம்மி. நம்ம 125 இருக்கும் இதில். ஹோண்டாவில் 150 நம்ம அந்த மாதிரிலாம் யூனிகார்னில் ஹைட் ஜாஸ்தி, ஆனால் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ ஹீரோ, ஸ்ப்ரிண்டரு, அப்புறம் பஜாஜில் ஈக்குவலாக போட்டிக்கு இது வந்து விட்டுருக்குறோம் 100cc ஹோண்டா கம்பெனியில். இது ரொம்ப நல்ல ஒரு வெஹிக்கிள் நான் சொல்லுவேன்னா. அது போக பார்த்திங்கன்னா பிஏ சிக்ஸ் இன்ஜின் கொடுத்துருக்குறான். லேட்டஸ்ட்டு இது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஜினோட சவுண்டெல்லாம், நாய்ஸ்லாம் நான் ஓட்டி பார்த்ததில் நாய்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது நண்பர்களே. நாய்ஸில் ரொம்ப கம்மி. இன்ஜினோட நாய்ஸ்லாம் ரொம்ப அரைஸ் பண்ணியிருக்கு. நல்லா இன்ஜின் வந்து ஒரு 198cc ஆகும் மொத்தம் சொல்லப்போனால் அது 98cc தான் சொல்லுவாங்க. 98cc இது ரொம்ப இன்ஜின் சவுண்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிக்கப் நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ்லாம் வந்து அலைன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டு டயர்ஸும் அப்புறம் பேக் டயர்ஸும் அலைன்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் டியூப்லெஸ் கிடையாது, டியூப் இது. ரொம்ப நல்லாயிருக்கு. பிரேக்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான். பார்த்திங்கன்னா டிஸ்க் இல்லை, ட்ரம் தான் கொடுத்துருக்குறாங்க. ட்ரம் பிரேக் தான் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா. பேக் சைடும் உங்களுக்கு ட்ரம் தான் கொடுத்துருக்குறாங்க. பிரேக்லாம் ஓகே, நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா ஷெட்டெலாம் போகும்போது திடீர்னு ஒரு பிரேக்ஸ் அப்படி பண்ணும் போது நம்ம வந்து டிஸ்கை காட்டில் கொஞ்சம் டிஸ்கில்லாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஓகே, மேபி இது ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த வெஹிக்கிளுக்கு ஓகே. நான் பட்ஜெட் என்னோடய வெஹிக்கிளோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்குண்ணா. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்ரு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்இடிலாம் கிடையாது, நார்மலான மீட்ரு தான் அது. ஃபியூல் ப்ளஸ் அது ஸ்பீடு அவ்வளோதான் இருக்குது. அந்த மாதிரி தான் நார்மலாக கொடுத்துருக்குறான். இதை கொஞ்சம் அவங்க பெட்டராக கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, கொஞ்சம் எல்இடி கொஞ்சம் டிஜிட்டலாக கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னென்னு தெரியல, இது கொடுத்துருக்குறாங்க இப்படி. ஓகே ஃபைன். இதில் வந்து அட்வான்டேஜானு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு, இந்த வண்டி ஸ்டாண்ட் வந்து கீரில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆக்சுவலாக அந்த அந்த ஸ்டாண்ட் எடுத்து விட்டால் தான் இது வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒரு செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதை செயின் ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க, மெட்டல் இல்லை. முடிஞ்சளவுக்கு எல்லாம் வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 90 கிலோ தான் இதோடய வெயிட்டு. ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. லாங் ட்ரைவுக்கு கொஞ்சம் ஓகே, லாங் ட்ரைவுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஹைட்டு ரொம்ப கம்மி. இதில் டேங்க் பார்த்திங்கன்னா 9 லிட்டர்ஸ் டேங்க் பார்த்திங்கன்னா, ஒரு 9 லிட்ரு வந்து டேங்க் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிஏ6 இதோடய மைலேஜ் அப்படி நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, வண்டி எடுத்து செக் பண்ண கொஞ்சம் லாங் அப்படின்னு போனால் ஒரு 68 வரைக்கும் எனக்கு கேரண்டியாக எனக்கு தருது. லோக்கலில் ஒரு 62 கொடுக்குறது, லாங்கெலாம் ஒரு 68 கொடுக்குது. மைலேஜ் நல்ல. இந்த பிஏ6ஓட இன்ஜின் பார்த்தீங்கன்னா, பிஏ6ஓட இது பிஏ6ஓட இன்ஜினோடைய மைலேஜ் வந்து நல்லா
68 வரைக்கும் கொடுக்குது ப்ரோ. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பிஎஸ் சிக்ஸோட இன்ஜின் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பிக்கப்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த வண்டி நம்ம பஜாஜ் ஹீரோ ஸ்ப்ரிண்டர் காட்டிலும் இதை எடுக்கும் போது கொஞ்சம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கொஞ்சம் நல்ல நிறைய வண்டி நான் ஹீரோவில் இதில் நான் நிறைய ஓட்டி பார்த்தேன். அதில் கொஞ்சம் அந்தளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு பிக்க ஒரு திருப்தி இருந்தது. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பெரிய திருப்தி, இது ரொம்ப நல்லா இருக்குது. ஹோண்டா ஷைன் 100cc 98cc ரொம்ப நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுள் ரைடு, ரைடு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அலைன் வீலு, இதோட வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ரொம்ப ஸ்லிம். இந்த வண்டி ரொம்ப ஒல்லியாகவும் ஸ்லிம்மாக இருக்கும். இந்த டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இந்த டேங்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ரொம்ப பெருசாலாம் அகலமாகலாம் இருக்காது. ஓகே, இதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்களா ப்ரோ, ஆண்ட்ராய்டு ஷோரூமோட ப்ரைஸ் வந்து 66 வருது. ஆண்ட்ராய்டோட ப்ரைஸோடு சேர்த்து எல்லாம் சேர்த்து இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 88 வந்தது. எனக்கு டிஸ்கவுண்ட் போக 87 இது கொடுத்தாங்க எனக்கு. 87 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 87க்கு 87,000 ரூபாய்க்கு வந்து இதோட ரேட்டுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஓகே. நான் சொல்லுவாங்க 87 சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அது. ஒரு 1 லாக் மேலே எடுக்கிறதுக்கு இந்த வண்டி ஒரு நீங்கள் வந்து ஒரு சிட்டியோ கொஞ்சம் லாங் அப்படின்னா இந்த வண்டி எடுக்கல. தாராளமாக மைலேஜ் நல்லா தெரியும். அதுக்காக தான் வண்டி எடுத்தேன், என்னோடய ஃபேமிலிக்காக, என்னோடய வியூ போகிறதுக்காக தான் நான் வண்டி எடுத்திருக்கிறேன். அதனால தான் நான் வீடியோ உங்களுக்கு போடலாம் சொல்லி எடுத்திருக்கேன்.